Hi, good days. Good morning, all of you. Welcome to the class. Homework appreciation today. Sasena Sri, Abhirami, Ashwin, Divya Harshita, Yelamurgan, Darshika, Hirtik, Midun, Varnesh, Hasini, Sasang, Milun Karthik, Sai Ashwat, and Jignesh were done the homework. Very good. Keep it up. Today we are going to see grammar portion sanya. Sanya means nouns. நீங்க ஆல்ரெடி இங்கிலீஷில் நவுன்ஸ் படிச்சிருக்கீங்க இல்லையா, அதுதான் இந்தியில் சன்யா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சிக்ஸ் டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் இருக்குது, நம்ம சிம்பிளாக தான் படிக்க போகிறோம். ஓகே, கோடா, ஹிஸ் நேம் இஸ் ராம், கிதாப், பார்சாலா, பாரதேஷ், பஜ்பன், இதெல்லாம் பெயர் சொற்கள். ஓகேவா? ஓகே, நவுன்ஸ் மீன்ஸ் பெயர் சொற்கள். ஓகே, கிசி வியக்தி வஸ்து ஸ்தான் யா பாவுகா சப்த சஞ்ஞாகை. சஞ்ஞான நவுன்ஸ்னா என்ன? ஏதாவது ஒரு மனிதர்களையோ பொருளையோ இடத்தையோ அல்லது பாவத்தையோ அல்லது சப்தத்தையோ குறிக்கக்கூடியத நவுன்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? ப்ராப்பர் நவுன் விவஸ்திக் வச்சக் சஞ்ஞா. நெஹ்ரு, காந்தி, லடுக்கா, ப்ராப்பர் நவுன். தனியாக குறிப்பிட்டு அவங்கள குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நவுன்ஸ் தான் ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் காமன் நவுன். ஓகே, ஜாதி வச்சக் சஞ்ஞா, அதாவது கும்பலா, சேம் திங், நிறையா இருக்கக்கூடியது காமன் நவுன் சொல்லுவோம். பாருங்கள், ஃபல், லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்குது, பேடு, லாட் ஆஃப் ட்ரீஸ் இருக்குது, கிதாப், லாட் ஆஃப் புக்ஸ் இருக்குது, அண்ட் மனுஷிய, லாட் ஆஃப் ஜனங்க இருக்காங்க. இந்த மாதிரி பொதுவாக ஒருத்தர் குறிப்பிட்டு, அதாவது இவங்க தான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லாமல் பொதுவாக சொல்கிறத வந்து காமன் நவுன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? பாவச்சக் சஞ்ஞா, மிடாஸ், ஹர்ஷ், யவ்வன், எப்படி ஸ்வீட்ஸு, சிரிப்பு, சந்தோஷம், இளமை, இந்த மாதிரி அப்ட்ராக்ட் நவுன் இதெல்லாம். ஓகேவா? குறிப்பிட்டு அவங்களுடைய ஆக்ஷன்ஸையோ அந்த பொருளையோ குறித்து சொல்லக்கூடியது அப்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் திரவாச்சக் சஞ்ஞா, அதாவது மெட்டீரியல் நவுன், திரவமாக இருக்கக்கூடியது. சோனா, சாந்தி, தேல். சோனான என்ன? கோல்டு. கோல்டு பார்க்கறதுக்கு தான் கெட்டியாக இருக்குது, பட் அதை உருக்கி தான் செய்ய முடியும். சாந்தினா வெள்ளியும் அதே மாதிரி தான் உருக்கு, அது வந்து திரவப்பொருள் தான், அதை உருக்கி நெருப்பில் போட்டு தான் அதை கெட்டியாக்குவாங்க. தேல் அப்படின்னா எண்ணெய். இதெல்லாம் எப்படி இருக்குது? திரவமாக இருக்குது. ஸோ தீஸ் ஆர் கால்ட் மெட்டீரியல் நவுன். கலெக்டிவ் நவுன் அப்படின்னா ஒரு ஒன்று சேர்றது. பீடு, சுண்டு, இந்த மாதிரி பீடுனா கூட்டம், கூட்டம் கூட்டமாக சேர்றதை வந்து கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். யூ ஹாவ் டு ரைட் எனி டூ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் எவ்வரி நவுன்ஸ். ஓகேவா? ஒவ்வொரு நவுன்ஸ், அப்ட்ராக்ட் நவுன், காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், இந்த மாதிரி படிச்சிங்க இல்லையா? இந்த மாதிரி படித்த கலெக்டிவ் நவுன், மெட்டீரியல் நவுன், இந்த மாதிரி படித்த எல்லா நவுன்ஸுக்கும் டூ எக்ஸாம்பிள்ஸ் நீங்களாக ரைட் பண்ணுங்கள். ஓகேவா? எனி டூ எக்ஸாம்பிள்ஸ், ஒவ்வொரு நவுனுடைய நேம் எழுதி டூ நவுன்ஸ், டூ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் எவ்வரி நவுன். ஓகேவா?